வெளியே எழுதிருந்தது படிச்ச இந்த இடத்துல சாண்ட்விச்சஸ் இருக்காமே, நான் முதல் தடவை இப்பதான் ஒரு மிச்சம் பார்க்க போறேன். சுப்பண்டி, அவங்க ஸ்பெல்லிங்க தப்பா எழுதியிருக்காங்க. சாப்பிடுற சாண்ட்விச்சஸ் பத்தி தான் சொல்றாங்க. நீ ரொம்ப வேடிக்கையான ஆளுதான் சுப்பண்டி. எல்லாருமே என்கிட்ட இப்படிதான் சொல்றாங்க, ஆனா எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலப்பா. என்ன நம்பு சுப்பண்டி, நீ அப்படிதான். அது போகட்டும், என்ன பேசிக்கிட்டு இருந்தோமோ அந்த பேச்ச நாம தொடருவோம். என்ன சொல்ற, எந்த இடத்துல விட்டோம்? எனக்கு ஈக்விட்டி, டெப்ட், ஷேர் மார்க்கெட் இத பத்தி புரிஞ்சிருச்சு, ஆனா இன்னமும் எப்படி ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணனும் தான் புரியல. இந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட சொன்னா என்ன அங்க விட்டுருவாங்களா? ஓ சுப்பண்டி, அது நீ நினைக்கிற மாதிரி மார்க்கெட் இல்ல. ஒரு ஷேர்ல முதலீடு செய்ய நிறைய வழிகள் இருக்கு, நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி. ஆனா நேரடியா முதலீடு செய்ய உனக்கு ஷேர் டிரேடிங் கூட சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மேல முழு நேரமும் கவனம் செலுத்தணும். ஆனா மிஸ்டர் பிஜ்லி, எனக்கு அதை பத்தி எதுவுமே சுத்தமா தெரியாது. சில சமயம் கடைக்கு போகும்போது மிச்சம் எவ்வளவு சில்லற வாங்கணும்னு கூட தெரியாதுடா பாத்துக்கோங்களேன். கவலைப்படாத சுப்பண்டி, நிறைய பேர் உன்ன மாதிரிதான் தனியா முதலீடு செய்யற அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ஸ் அப்புறம் ஸ்டாக் டிரேடிங்க பத்தின நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்தது, இதால அவங்களே முதலீடு பண்ணலாம். ஆனா ப்ரொஃபசர், டிவில வர ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுவாரு, சப்ஜெக்ட்ஸ் அப்புறம் மார்க்கெட்ஸ் பத்தியும். அவர் பேசுறது ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் பத்தியா? நான் ஸ்கூல்லயே ஒழுங்கா படிச்சது இல்ல. அத நினைச்சு கவலைப்படாத சுப்பண்டி, நீ சொல்ற மாதிரி டிவில வந்தவர் எல்லா முதலீடுகள்லயும் கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நாம ரொம்ப நாளைக்கு முதலீடு செய்யறதால அந்த ரிஸ்க் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். அதோட பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதால நீ திட்டம் போட்ட மாதிரி எந்த ஒரு ஃபைனான்சியல் கோலையும் அடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உதவும். அப்படியா? இது பிரமாதமான விஷயமாச்சே. இப்ப என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. என்னன்னு சொல்லு சுப்பண்டி. ஆமா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? எங்களை மன்னிச்சுடு சுப்பண்டி. ஆமா, நாங்க அத பத்தி சொல்லாம வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுக்க சுப்பண்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது ப்ரொஃபஷனலா பராமரிக்கப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ். இது பலவிதமான கம்பெனி ஸ்டாக்ஸோட ஒரு கலெக்ஷன் தான். பணத்தை ஒரே இடத்துல பூல் பண்ணி இருக்கிற மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸால இது வாங்கப்படுது. கொஞ்சம் பொறுமையா பொறுமையா சொல்லுங்க ப்ரொஃபசர். போர்ட்ஃபோலியோஸ், மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ், பூல்ஸ், ஸ்விம்மிங்கும் முதலீடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? சரி, நான் உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் சுப்பண்டி. உனக்கு வெளியில சாப்பிட பிடிக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஒன்னு, உனக்கான சாப்பாடை நீ வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லனா சாப்பிட ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகலாம். நீ எதை தேர்ந்தெடுப்ப? அது எந்த ரெஸ்டாரண்ட்ங்கறத பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நானே சமைச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். சுப்பண்டி, அசோக் உனக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தை புரிய வைக்க முயற்சி பண்றாரு. நீயே முதலீடு செய்யறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுக்கான வித்தியாசம் அதேதான். நீயே உனக்காக சமைக்கும் போது எல்லா விஷயமும் உன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஆனா உனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீதான் எல்லா வேலைகளையும் கவனிக்கணும், இல்லனா கடைசியில நீ பிரச்சனையில தான் மாட்டிக்குவ. ஐயோ, நீயா தனியா முதலீடு செய்யறது அந்த மாதிரிதான். என்னதான் உனக்கு முதலீடுகள் மேல 100% கட்டுப்பாடு இருந்தாலும் நீ என்ன செய்யறன்னு உனக்கு தெரியலன்னா பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திப்ப. எனக்கு அது வேண்டாம்ப்பா. ஏற்கனவே பல நேரங்கள்ல நான் என்ன செய்யறன்னு எனக்கே தெரியலன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அது போகட்டும். ரெஸ்டாரண்ட பொறுத்த வரைக்கும் மெனுவில் இருக்கிற விஷயத்து மேல முழு கட்டுப்பாடு உங்ககிட்ட இல்லாட்டியும் நீ சாப்பிட போற விஷயத்த ஒரு கை தேர்ந்த செஃப் சமைக்க போறாருங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி பாக்கும்போது ரெஸ்டாரண்ட் ஒரு பாதுகாப்பான வழியா தெரியுது இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ஃபைனான்சியல் ரெஸ்டாரண்ட் மாதிரிதான். அதாவது உன்ன மாதிரி சில விஷயங்கள் தெரியாம முதலீடு செஞ்சிருக்கிறவங்களுடைய பணத்தை ஒரு ப்ரொஃபஷனல் தான் கையாளுவாரு. இது வழக்கமா உன்னால வாங்க முடியாத விலையில இருக்கிற கம்பெனி ஸ்டாக்ஸ்ல அவங்க முதலீடு செய்வாங்க. இந்த முறையில முடிஞ்ச வர உன்னுடைய ரிஸ்கும் குறைக்கப்படுது. காரணம், இதுல நிறைய பேர் முதலீடு செஞ்சிருக்கிறதால ஒரே ஒருத்தர் மட்டும் ரிஸ்க் ஃபேக்டர் சந்திக்க வேண்டியது இல்ல. இப்ப புரிஞ்சிருச்சு.
சமைக்கிறேன்னு என் பணத்தை வீணாக்காம அத மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட அப்படியே கொடுத்துடணும். அவர் அதை வீணாக்காம சமைச்சு பல மடங்காக்கி என்கிட்ட கொடுத்துருவாரு. சரிதானே? ஒரு வகையில சரி. உனக்கு அடிப்படை விஷயங்கள் புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது போகட்டும். உனக்கு சாப்பாடு என்ன வேணும்? இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. மெனுல இருக்கிற எல்லாத்துலயும் ஒன்னு ஆர்டர் பண்ணுங்களேன். முகவரி மாற்றம், தொலைபேசி எண் மாற்றம், வங்கிக் கணக்குகள் மாற்றம் குறித்த KYC ஆவணங்கள் தேவைக்கு www.tatamutual.com/investoreducation என்ற இணையதளத்தை அணுகவும். பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடனே உங்கள் கணக்கு வழக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். இதனை பற்றிய விவரங்களை செபி வெப்சைட்டில் intermediate/market infrastructure institution என்ற தலைப்பில் பெற முடியும். டாடா மியூச்சுவல் ஃபண்டினை பற்றிய புகார்களை தெரிவிக்க service@tataamc.com அல்லது www.scores.gov.in ஆகிய இணையதளங்களில் பதிவு செய்யலாம். செபி ஸ்கோர் போர்ட்டல். தனிப்பட்ட நபரால் தனிப்பட்ட போலியோக்கு வைத்திருப்பவர்கள் இதனை நாமினேஷன் செய்து கொள்வது சுலபமாக மாற்றக்கூடிய விஷயங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இது முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான டாட் மியூச்சுவல் ஃபண்டின் முயற்சியாகும். மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு செய்து மார்க்கெட்டுகளின் ஏற்ற இறக்கங்களை பொறுத்தது. அதனால் அனைத்து ஆவணங்களையும் முதலீடு செய்யும் முன் நன்றாக படிக்கவும்.